சங்கர் சார் கூப்பிடுவாருன்னொன்னே எனக்கு கமல் கூட நடிக்க போகிறோங்கிறத விட சங்கர் சார் கூட முதல் படம் அது எனக்கு. நான் முன்னே நடிச்சதில்லை. சரி சரி. அதுக்கு நான் போயிருந்தேன். போனால் ரொம்ப மரியாதையான உண்மையிலே அப்படி ஒரு மரியாதையான டைரக்டரை பார்க்க முடியாது சார். நான் வந்திருக்கேன் காரை விட்டு இறங்கிறதுக்குள்ளே கீழே வந்துட்டார். கீழே இருந்து நான் கூட்டு போனார். வேறு கமல் வந்தார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் சார் நீங்கள் அரசியலில் புகுந்துட்டீங்க, இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறீங்க, எங்கள்கிட்ட பேசுவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு ஒரு கூச்சம் இருந்தது. அதுதான் நான் அவங்கள பார்க்க வரலன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எப்பவும் அதே கமல் தான். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்கா? வெரி குட், வெரி குட். சார் அரசியல் எப்படி சார் இருக்குது? ஆ, நல்லா போயிட்டுருக்கு சார். இந்த அரசியலில் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போகாது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குடும்ப கதைகளின் மன்னனாக போற்றப்படும் இயக்குனர் விசுவின் பிறந்தநாள் July 1 கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அவருடைய பல படங்களில் நடித்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். அவர் குடும்ப கதைகள் எடுத்தாலும் கொஞ்சம் பழமை வாய்த்து தூக்கி பிடிச்சார் அப்படின்ற ஒரு சில கூட்ட விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பழமையாவது புதுமையாவது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. புதுமைன்னா வேறு பொண்டாட்டிகிட்ட போயிட முடியுமா? இல்லை பொண்டாட்டி வேறு ஒருத்தவங்க கூட வாழ முடியுமா? இப்போ எடுக்கிறாங்க கதை அந்த மாதிரிலாம் சீரியலெல்லாம், அது அவருக்கு பிடிக்காது. திஸ் இஸ் நாட் அவர் கல்ச்சர். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை யுகம் மாறினாலும் சரி, ஒருத்தனுக்கு ஒருத்தி வலுவை சொல்லியிருக்கான், அப்படி தான் வாழணும். மருமகன் எப்படி இருக்கணும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், மகன் எப்படி இருக்கணும், தப்பு பண்ணால் தப்பு தான் அப்படின்னு கேட்க ஒரு நியாய கோட்பாடுகளோடு தான் படம் எடுத்தார். அது பழமையாக இருந்தால் இருந்துட்டு போகுது, அவர் கவலைப்படல. ஆனால் அதுதான் தேவை. அந்த மாதிரி குடும்பம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி குடும்பமாக இல்லைன்னா சீலிக்கு போகும். அப்பாவுக்கு சோறு போடாத பிள்ளை, என்ன மனைவியை சந்தேகப்படுற ஹஸ்பண்டு, கணவன் விட்டு நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்க கூட போகிற பொம்பளை, இதெல்லாம் காமிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் நமக்கு தாங்குமா மனசு? தாங்காது. அதனால் இந்த கெட்ட விஷயங்களே நினைக்க மாட்டேன். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், நல்லதே காட்டுவோம், அவ்வளோதான். இன்னொன்று, முக்காவாசி ஒரு அப்பர் காஸ்ட்டை பேஸ் பண்ண கதைகள் தான் வருது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை ஒன்றும் தப்பு இல்லையே. சில பேர் லோயர் காஸ்ட்டாக எடுக்கலையா? அது மாதிரி அவர் அப்பர் காஸ்ட்டாக எடுக்குது. என்ன இருக்குது? ஒரு படம்னா கதையை பாருங்கள், அதில் அப்பர் காஸ்ட்டாக லோயர் காஸ்ட்டாக என்ன காஸ்ட்டு, அவர் கம்யூனிட்டியை காட்ட பண்ணுறதுக்கிட்ட எல்லா படத்துலேயும். இப்போ நீங்கள் கம்யூனிட்டி காட்டுறீங்கள, உங்கள் கம்யூனிட்டி ஆட்களாக படத்தை போடுறது, உங்கள் கம்பெனி ஆட்களையாக நடிக்க வைக்கிறது எல்லாம் இப்போ வந்துருக்கு புதுசாக. அப்போ அவர் அப்படி பார்க்கலையே. கார்த்திக் நடித்தார், ராதாரவி நடித்தார், எல்லோரும் நடிப்பாங்க. இந்த கேரக்டருக்கு அவர் தேவைன்னு அவர் கூப்பிடுவார், அவ்வளோதான். அவருக்கு இந்த ஜாதி மதம்லாம் ஒரு புண்ணாக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமாம், அப்படி இருக்கணும் டேரக்டர்லாம். அவர் இல்லாத உங்கள் திரைப்பயணத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? ஒரு நண்பர் போயிட்டாருங்கிற பாதிப்பு தான். திரைப்படத்தில் ஒருத்தர் போயிட்டால் நமக்கு யாரோ இன்னொருத்த வாய்ப்பு கொடுப்பாங்க வச்சுங்க, இல்லையா? அப்புறம் வந்து திரைப்படத்தில் இவர் தான் எனக்கு எல்லாம், வேறு யாருமே இல்லைங்கன்னா கோவிச்சுப்பாங்க மற்றவங்களாம். அப்போ நாங்கள்லாம் இல்லையா, ஏ நாங்கள்லாம் படம் கொடுக்கலையா அப்படிம்பாங்க. சரி சரி. அதனால் விஷு ஓகே. அவர் கூட இருந்த வரைக்கும் எனக்கு ரெகுலராக படங்கள் இருந்து நல்ல கேரக்டர் கிடைக்கிது, நல்ல பேமெண்ட்டு கிடைக்கிது, நல்ல மரியாதை கிடைக்கிது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆமாம். இப்போ நீங்கள் இந்த ஜாதிய படங்கள் பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. இப்போது அப்போ பாலச்சந்தர் சார், கமல், விசுவ எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி ஜாதிய படங்கள் எடுத்தாலும் அப்போ பேச்சு வரல. இப்போ வந்து எடுக்கும்போது மட்டும் ஜாதிய படங்கள்னு குற்றச்சாட்டு வருது, அது என்ன? பாலச்சந்தருக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, ஜாதியெல்லாம் நம்பிக்கை கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஆனால் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த படங்களாக இருக்கும் அது. அவர் கம்யூனிட்டி தான் இப்போ சொன்னாரே, என் கம்யூனிட்டி தான் எனக்கு தெரியும். ஓகே. இப்போ மீன் வியாபாரம் பண்ணுறவன் அவன் மீன் எப்படி நறுக்குவான், மீன் எப்படி வேலை பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியாது, நான் அதில் இல்லை. என்னுடைய கம்யூனிட்டி நடக்கிற தெல்லுமுள்ளு நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நான் என் கம்யூனிட்டி எடுக்கிறேன்னு தவிர
அதில் வெறி இல்லை ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள் வரல. இப்போது பா ரஞ்சித் இவங்கெல்லாம் எடுக்கும்போது வந்துட்டு இவ என்னமோ தெரியல அது. இப்போ மாதிரி திரைப்படமாக பார்த்துட்டு போகலாம். ஆமாம், யாரோ ஒருத்தர் வந்து ஜாதி வெறி பிடிச்சி அலையிறதுனால எல்லாரும் இப்படி அலையிறாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு எத்தனை ஹரிஜன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. எத்தனை ஹரிஜன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் வீட்டில் சாப்பிட்ருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. என்னுடைய டிரைவர் யாருன்னு அனைவரும் பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியாது கொஞ்ச நாளாக அவன் என்ன ஜாதின்னு. பின்னால் தான் தெரியும் அவன் ஏதோ ஜாதின்னு. அதனால் நான் ஒன்றும் கவலைப்படலை. அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். ஜாதி எல்லாம் ஹெல்ப் பண்ணாது சார். ஜாதி மதம் இதெல்லாம் வந்து உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தவிர கெட்ட வழி கொண்டு போகிறதுக்கு இல்லை. ஆனால் சில டைரக்டர்கள் எடுக்கிற காரணம் என்னென்னா தன்னுடைய ஜாதியில் உள்ளவங்க தரக்குறைவாக நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பண்ண எடுக்கிறாங்க. அது கரெக்ட் தான். அந்த மாதிரி எடுக்கிறதா நடக்குது காட்டுறாங்க. அதனால் ரஞ்சித் எடுக்கிறாருனா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்டதுனால அப்படி எடுக்கிறாரு. அவரை போய் இங்கே எடுக்க சொல்ல முடியாது. அவருடைய பாதிப்பை அவர் காட்டத்தானே செய்வார். தன்னுடைய சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வந்து நல்லது தானே, இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வர்ற மாதிரி தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், இந்தியன் டூ படத்தோட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு, உங்கள் பகுதிகள்லாம் முடிஞ்சிருச்சா? ஆ, முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. உங்கள் கேரக்டர் நல்லபடியாக வந்துருக்கா? பண்ணியிருக்கேன், ஏதோ புது மாதிரியாக பண்ணியிருக்கேன்னு அவர் நான் சொன்னேன். இது ஷங்கர் சார்கிட்ட இது வரைக்கும் நான் பண்ணாத கேரக்டர் சொன்னேன். அப்படியா, இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத கேரக்டர் இருக்கா? ஓ அண்ணார், இருக்கு சார், இந்த கேரக்டர் நான் பண்ணல. என்ன கேரக்டர் சார், சொல்லாமா? இல்லை, இது வந்து ஒரு லஞ்சம் வாங்கின ஆஃபீஸரை பற்றிய ஒரு கேரக்டர். அதுக்கு அவன் எப்படி அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது கமல் காம்பினேஷன். அதனால் புதுவை கமல் சார் காம்பினேஷன் உங்களுக்கு எல்லா கட்சியும் நல்லா தான் இருக்கும். ஆபேஷன் எனக்கு கமல் கூட ரொம்ப நாள் காம்பினேஷனே கிடைக்கல. அவர் கொஞ்சம் நல்ல கமர்ஷியல் படங்களுக்கெல்லாம் போயிட்டார். விற்கிற மாதிரி படத்தை எனக்கு என்ன ஒரு கிடைக்கும்? நான் துப்பாக்கி எடுத்து அது நம்ப மாட்டான். அதனால் என்னை கூப்பிடல யாரோ. அதை பற்றி நான் கவலையவில்லை. கதை அந்த மாதிரி எப்படின்னு நான் விட்டேன். அப்புறம் இது வந்து சங்கர் சார் கூப்பிடுறான்னு சொன்னோன்னே எனக்கு கமல் கூட நடிக்க போகிறோங்கிறத விட சங்கர் சார் கூட முதல் படம் அது எனக்கு. நான் முன்னால் நடிச்சதில்லை. சரி சரி, அதுக்கு நான் போயிருந்தேன். போனால் ரொம்ப மரியாதையான, நான் உண்மையிலேயே அப்படி ஒரு மரியாதையான டைரக்டரை பார்க்க முடியாது சார். நான் வந்திருக்கேன், காரை விட்டு இறங்கிறதுக்குள்ளே கீழே வந்துட்டார். கீழே இருந்து நான் கூப்பிட்டு போனார். ஏன் சார், நான் தான் வருவேனேன்னு. நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, அந்த மரியாதை கொடுத்தாரு. நடிக்கும் போது நல்ல மரியாதை கொடுத்தாரு. இது பண்ண முடியுமா பாருங்கள் கணேஷ், முடியும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு மாதிரி பண்ணோன்னு. பண்ணுறேன் சார், ரைட், வெரி குட். அப்படிலாம் நல்ல இயக்குநர்கிட்ட நடிக்கும் போது எனக்கு மன சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ தான் கமல் காம்பினேஷன் ஒன்று ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் கமல் வந்தார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் நினச்சேன், சார் நீங்கள் அரசியலில் புகுந்துட்டீங்க, இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறீங்க, எங்கள்கிட்ட பேசுவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு ஒரு கூச்சம் இருந்தது. அதுதான் நான் உங்களை பார்க்க வரலன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எப்பவும் அதே கமல் தான். உடம்பு எப்படி இருக்குது, பரவாயில்லையா, நல்லா இருக்கா? வெரி குட், வெரி குட். ம், சார் அரசியல் எப்படி சார் இருக்குது? ஆ, நல்லா போயிட்டுருக்கு சார். இந்த அரசியலில் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போகாது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு கிட்ட பேர் விரும்பாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு வராதா சார்? எனக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னை சுற்றி என்னுடைய கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிற அவசியமே கிடையாது. எல்லோரும் வசதியானவங்க, அவங்க கட்சிக்கு எதாவது கொடுப்பாங்களே தவிர கட்சியில் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை தான் நான் வச்சுருக்கேன். அதுதான் என்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஓகே சார் அப்படின்னா அந்த மாதிரி பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் விக்ரம் டூவில் முடிஞ்சதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி கொடுத்தாரு. அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாலும் நான் போயிருந்தேன். என் பையன் இந்த படத்தை நினச்சான். அப்போ அவர் சொன்னேன், நான் எத்தனையோ படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் சார்,
அது என்னமோ கமல் உள்ள நடிச்சதுக்கப்புறம் தான் என் பேர் கொஞ்சம் மேலே போச்சு. இப்போ யாருக்கிடையாலும் அபிஷன்மிங்கிறான், முத்தனாளிங்கிறான், மைக்கேல் மதன காமராஜங்கிறாங்க, நாயகன்கிறாங்க, எத்தனை திருப்பி திருப்பி எல்லோரும் சொல்கிறாங்க. அது உங்கள் கூட நடிச்ச வேண்டிய ஒரு புண்ணியம். நீங்கள் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்போ அதே வாய்ப்பை நீங்கள் என் பையனுக்கு கொடுக்கணும். சரி, அவனையும் நீங்கள் முன்னே கொண்டு வரணும். நீங்கள் நினச்சா முடியும்னு எனக்கு தெரியும். பாருங்கள், ஒரு கையை காட்டி விடுங்கன்னு பண்ணுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தோம், சாப்பிட்லையான்னாரு. இல்லை சார், நான் வீட்டிலாம் சாப்பிட, வெளியில் சாப்பிட்றேன். நல்ல பாலிசி, எங்கேயும் சாப்பிடாதீங்க, வீட்லேயே சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு அவரே சொன்னார். நான் உடனே வந்துட்டேன். ஆமாம், இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.